بسم الله الرحمن الرحيم وعن عبد الله بن عمرو رضي الله تعالى عنه قال قال رسول الله صلى الله عليه وسلم الدنيا سجن المؤمنين نبي நாயகம் صلى الله عليه وسلم சொன்னார்கள் இவ்வுலகமாகிறது மூமினுக்கு சிறைச்சாலையாயிருக்கும் வேற ரிவாயத்தில் الدنيا سجن المؤمنين وجنت الكافر னு வருது மூமினுக்கு ஜெயில் மாதிரி காஃபிர்களுக்கு சொர்க்கம் மாதிரி அப்படினு வறுமையில் வாழக்கூடிய காலங்களுக்கு சொல்றது. அவன் உலகத்தை பிரிந்து விடுவானேயானால் எப்ப அவன் உலகத்தை பிரியானோ ஜெயிலை விட்டு விடுதலை ஆயிட்டான் ஜெயில விட்டு விடுதலை ஆயிட்டா ஒரே வரவேற்பு ஒரே சந்தோஷம் 10 வருட கடுங்காவல் ஜெயில் தண்டனை இன்னும் கொடுத்துறாங்க பிரிய விடாம அப்புறம் ஜெயில் தண்டனை முடிஞ்சு எப்ப வெளியே வர்றானோ எல்லா குடும்பத்தாரும் வந்து ஒரே ஆரவாரமா மகிழ்ச்சியா சந்தோஷமா அழைத்து கொண்டு போறாங்கல்ல வீட்டுக்கு அதே மாதிரி எப்ப இவன் வந்து ஜெயில விட்டு விடுதலை யாரானா இவனை வரவேற்கிறதுக்கான உறவினர்கள் எல்லாம் வந்துடுவாங்க இதுக்கு முன்னாடி போய் சேர்ந்துருக்க உறவினர்கள் இருப்பாங்கல்ல எல்லாம் வரவேற்று சந்தோஷமா தம்பீர் சொல்லி கூட்டிட்டு போவாங்க சொர்க்கத்துக்கு இவரை அப்ப இதா பாரக்க துன்யா எப்ப அவன் துன்யா விட்டு பிரிந்தானோ பாரக்க சிஜின வஸ்தனத்தை அந்த பஞ்சத்தை விட்டு அவன் விடுதலை ஆகிவிட்டான் மகிழ்ச்சி செழி செழிப்பு ஆயிரம் ஆரம்பம் ஆயிருக்கு மூமினுக்கு இது என்ன போய் காப்பி செத்தான்னு வச்சுக்கோங்க அவனை சொர்க்கத்தை விட்டு வெளியேற்றி நரகத்துக்கு கொண்டு போறாங்க அப்ப துன்யா என்ற சொர்க்கத்தை விட்டு ஜெயிலுக்கு கொண்டு போறான் அப்பதான் ஜெயிலுக்கு தண்டனை உள்ள போறாரு அவரு உதவாங்கிறதுக்கு இப்பதான் ஆரம்பிக்க போகுது அவருக்கு துன்யா எல்லாம் அவருக்கு இன்பமா கழிச்சிட்டாருண்டு எல்லோரும் கஷ்டத்துல நஷ்டத்துல சிரமத்துல உணவு இருந்தாம பசி பட்டினில் இருக்கணும் அப்படின்னு அர்த்தம் இல்ல பாய் அல்லாஹ்வுல்ல மோமினுக்கு துன்யாவில எவ்வளவோ நியமத்துக்களை கொடுத்தாலும் சொர்க்கத்து நியமத்துகளுக்கு முன்னாடி இது பஞ்சம் மாதிரிதான் இது ஜெயில் மாதிரிதான் இது அங்கதான் அளவற்ற நியமத்துக்கள் எல்லாம் கொடுக்குறாங்க இல்லையா அதாவது ஹசன் பக்ரி ரலி அல்லாஹு தஆலா அவர்கள் விலையுயர்ந்த குதிரையில ஏறி உட்கார்ந்து விலையுயர்ந்த ஆடைகள் அணிந்து கொண்டு போயிட்டு இருந்தாங்க ஒரு யூதி வந்து அவங்களோட குதிரைய பிடிச்சிட்டு சொன்னாப்புல என்ன உங்க நபி சொன்னாங்க மூமினுக்கு சிறைச்சாலே காக்கிறதுக்கு சொற்கொண்டு நாங்களாம் கஷ்டப்படுறோம் நீங்க இன்னைக்கு வந்து சந்தோஷமா ஜாலியா இருக்குது உங்களுக்கு சொர்க்க மாதிரி இருக்கு இன்னைக்கு ஜெயில் மாதிரி இருக்கு உங்க நபி சொன்னதுக்கு மாற்றமா இருக்குது அப்படின்னு சொன்னான் இப்ப எஜமான் சொன்னாங்க அப்படி இல்லப்பா உங்களுக்கு மறுமையினால் எல்லாம் கொடுக்குற மாபெரும் நியமத்துகள் அருள்கள் இதெல்லாம் காத்துட்டு இருக்குது அதுக்கு முன்னாடி இது ஜெயில் மாதிரி தான் எங்களுக்கு ஆனா உனக்கு அங்க கடுமையான தண்டனை இருக்குது அதுக்கு முன்னாடி கிடைச்சது சொர்க்க மாதிரில உனக்கு நரகத்துல போய் போட்டா சுகம் சொர்க்க மாதிரி தெரியும் அதுக்கு முன்னாடி இது உனக்கு இன்பம் மாதிரி அதனாலதான் தண்டனை இல்லாம அதாபு இல்லாம சுத்திட்டு இருக்கிறேல அதனாலதான் அப்படி சொன்னாங்க அடியானை நேசித்தால் துன்யாவை அவனை விட்டு அல்லாஹ் தடுத்து விடுகிறான் கமா யுகில்லு அஹதுக்கும் யுஹ்மி சகீமஹு அல்மாஹ உங்களில் ஒருவர் அவருடைய வியாதியத்தை தண்ணீரை விட்டு தடுப்பதை போல காற்று நெருப்பா கொதிக்குது ஒழுங்கு செய்ய போனா விடுவோமா குளிக்க போனா விடுவோமா நீய குளிக்க தண்ணி கிடையாலும் சுடு தண்ணி வச்சு கொடுப்போம் இல்லை கொதிக்க வச்சு இப்போ எப்படி தண்ணியை விட்டு மழையில போய் நினைக்கிறார் விடுவோமா அப்போ எப்படி வியாதியஸ்தரை தண்ணி விட்டு நான் பாதுகாக்கிறோமோ அது மாதிரி அல்லாஹால ஒரு அடியானை நேசித்து விட்டால் இது உலகம் என்னும் தண்ணீரை விட்டு மல்லா அவரை பாதுகாப்பான் ஏன் எதுக்காண்டி பாதுகாக்கிறான் காய்ச்சல் பட்டவரை தண்ணியில பட்டா வியாதி இன்னும் அதிகமாகி செத்து போடுவான் நல்ல கடும் குளி கடும் காய்ச்சல்ல துன்புறுத்தின கொண்டு போய் மலையில விட்டா என்னத்துக்காகும் தாங்கம்மா அவனை போய் அப்படி குளிச்சான் அந்த ஐஸ் தண்ணியில என்னத்துக்காகும் அது தண்ணியே கிட்ட நெருங்க உடம்பாம பாதுகாக்கிறோம் அதே மாதிரி இவனை இது அல்லாஹ் தான் நேசிக்கும் நேசரை துனியாவில் எல்லாம் கலக விட்டா துனியா அவர் காய்ச்சல் அதிகமாக்கும் அதிகமாகி சாவடிச்சிடும்
அல்லாஹ் விட்டு அவரை தூரமாக்கி அவருடைய அல்லாவோட முகம்பத்தை விட்டு அவரை தூரமாக்கிடும். அதனால என்ன துனியாவுக்கு அந்த சக்தி இருக்கு, என்ன சக்தி இருக்கு, அல்லாஹ் விட்டு எது தூரமாகுதோ அதுக்கு பேர் தான் துனியான்னு அர்த்தம். சீத்து துனியா அது ஹுதா ஆபில் புதம், உலகம் என்றால் என்ன, அல்லாஹ் விட்டு எது தூரமாகுதோ அதுக்கு பேர் தான் உலகம். இப்ப நம்ம அல்லாஹ் விட்டு தூரமாக்கிவிடும், அதே மாதிரி உலகம் பக்கம் வந்தா சிந்தனை முழுசும் உலகம் பக்கம் போயிடும். எத்தனையோ பெரிய பெரிய ஆட்களுக்குள்ள உலகத்துடைய ஆசை வந்து வீணா போயிட்டாங்க. பல்லாமின் பாவுலா பத்தி எல்லாம் சொல்லும் போது ஒரு விஷயம்தான், நாம நினைச்சிருந்தா அவரை அந்த மாதிரி வீணா போயிடாம நம்ம காப்பாத்திருப்போம். அசலத இழந்த அரல், ஆனால் அவரது சிந்தனம் எல்லாம் உலகத்தின் பக்கம் சாஞ்சிருச்சு, துனியாவுடைய ஆசை பல்புல மிகஞ்சு போச்சு. அதனாலதான் அவர் வீணா போயிட்டார். மசலு மசல் கல்வி நாயை விட கேவலமா போயிட்டார். அவருக்கு உதாரணம் நாயுடைய உதாரணத்தை போல, துனியாவுடைய ஆசைங்கிறான் பாருங்கல்ல, துனியாவுடைய ஆசை ஒரு கல்புல வந்துருச்சுன்னு வச்சுங்க, அவ்வளவுதான். அப்ப துனியா ரகசு குல்லி சத்தியத்தில், எல்லா பாவங்களுக்கும் அதான் தலை. எப்ப துனியாவை சம்பாதிச்சு அதை பெரியாரா போகணும்னு ஆசை வந்துருச்சோ, உடனே நல்ல வழியில செலவு பண்ண சம்பாதிக்க முடியல, குறுக்கு வழிய பார்ப்பான். அதுக்காக வேண்டி பஞ்சமா பாதகங்களையும் செய்ய தயங்க மாட்டான். கொலை கொள்ளை கற்பழிப்பு திருட்டு எல்லா விதமான பாவங்களும் துனியாவை அடையிறதுக்காக வேண்டி அவன் செஞ்சே தீருவான். அதனால அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா அதன் பக்கம் போக விடாம அல்லாஹ் காப்பாத்துறான். அப்ப நீங்க நினைக்கலாம், ஏங்க அந்த மாதிரி துனியா வேணும், அபூபக்கர் நாயகம் துரதமா பின் அவுஃப் ரழியல்லாஹு உஸ்மான கனி போன்ற மகான்களுக்கு எல்லாம் துனியாவை கொடுத்தான், ஆனா அவங்க வீணா போல. அவர்களெல்லாம் இஸ்லாத்தின் மாபெரும் தூண்களாக இருந்தார்கள். சாபி நபி வக்காசு எல்லாம் இவங்க எல்லாம் பெரும் கோடீஸ்வரர்களாக இருந்தாங்க. அதனால துனியா வந்து அவர்களை வீணாக்கலையே அப்படின்னா, அதுக்கு காரணம் ஒண்ணு, அவருடைய ஈமான் அந்த மாதிரி இருந்தது. என்ன துனியா வந்தாலும் அது அவர்களை மிகைக்க முடியல. கடல்ல கொண்டு போய் இன்க ஊத்தின பை, அதனால கடல் கலரா மாறிடுமா, செவப்பு இன்று கொண்டு போய் டப்பா டப்பாவா ஒரு லாரி இன்க கடல்ல கொட்டியாச்சு. கடலே அப்படியே சிவந்து சிவந்து விட்டுன்னு சொல்ல முடியுமா? குளத்துல கொட்டினா, இப்ப குளத்துல கொண்டு போய் இந்த ஒரு லாரி இன்க கொட்டினா என்ன, ஒரு மூட்டை கலர் சாய பொடியை கொண்டு கொட்டின குளம் செவந்து போயிருமா இல்லையா? கடல்ல கொட்டினா செவக்குமா? செவக்காது. அந்த மாதிரி அவங்களோட ஈமானெல்லாம் கடல் மாதிரி, இந்த துனியாவை கொண்டு போய் அங்கே கொட்டினாலும் அதுவும் சேர்ந்து நல்லதாக மாறிடும். பெருமானா சுல்லாசம் அவங்க கூடயே ஒரு சைத்தான் தான், அவரும் களிமா சொல்லி முஸ்லீம் ஆகிட்டாரு. அப்போ சஹாபாக்கெல்லாம் அப்படி அவமர் நாயத்துக்கிட்ட சைத்தான் போகிறதுக்கு நடுக்கி வேற தெருவில் போயிடுவான், அந்த தெரு வழியாக போனாலே அவர் காத்துப்பட்டா நம்ம கெட்டு போயிடுவோம் அப்படின்ட்டு. ஆ இப்போ உமர்லியா வர்றாங்களா அப்படின்னு அவன் அமைய சமயம் அந்த தெருவில் நோண்டிட்டான் வச்சுங்க, அந்த பக்கம் உமர் அந்த சைடில் வர்றதுனால டக்குன்னு வண்டி ரிவேஸ் எடுத்து பறந்துடுறான். அப்படியே வேற பக்கமா எம்மாடி உமர் நாயம்ல வந்துட்டு இருக்காள், இந்த மேல காத்துப்பட்டா நம்ம ஏதாவது கெட்டு கெட்டு போய் நல்ல அம்மலாம் செய்ய ஆரம்பிச்சுட்டா அப்படின்னு பயந்துடுச்சு ஓடிடுறான் அவன். அந்த மாதிரியான சகாபாக்கள் துனியா வந்தா ஒன்றும் ஆகாது. இப்ப நாமெல்லாம் கிணறு மாதிரி குளம் மாதிரி குட்டா மாதிரி, இன்னும் சொன்ன போனா ஒரு குடம் தண்ணி மாதிரி நம்ம ஈமான் அவ்வளவுதான் இருக்குது. நம்ம இல்ல ஒரு 2 ரூபா காசை காமிச்சா 10 ரூபா போச்சு. இப்ப ஒரு 10 ரூபா தாள நம்ம 100 ரூபாக்கு முன்னாடி இப்படி ஆட்டுங்க, பை 10 ரூபா அவரை இங்கா ஜமா துட்டு கொண்டுருவாரு, ஏதாவது வடை சமுசா ஒரு 100 ரூபா தாளை காட்டுங்க ரம்ஜான் நோம்பு விட்டுருவாரு. அப்படிதான் நம்மளோட ஈமான் அந்த அளவுக்கு பலகீனமா இருக்கே பை. நீங்கள ஒரு பொம்பளை வந்தோன்னா ஈமானே விட்டுறாங்க எத்தனை பேர், பொம்பளை ஆம்பளை காமிச்சோன்னு எத்தனை பேர் பாருங்க, லவ் பண்ணி பொம்பளை தான் மதம் மாறினா நோவு இல்லை. இந்த மாதிரி பலகீனமான நம்மளுடைய ஈமானை வைத்துக்கொண்டு நம்ம எதையும் சாதிக்க முடியாது பை. அதனால துனியாவில் போட்டு புரட்டுன்னா தாங்க முடியாது, அல்லாஹ் நம்மளை காப்பாற்ற நினைத்தது. அதனால வரவுக்கு செலவுக்கு பஞ்சம் இல்லாம அல்லாஹ் கொடுக்கறது ஒரு பெரிய நியமத்துல ஒரு நியமம். அதிகமா துனியா சேர்ந்தாலும் என்ன ஆயிரும், கொண்டு போய் கவுத்துடணும். அதனால நேசர்களுக்கு அல்ல அந்த மாதிரி அதிகமா கொடுக்கறதும் இல்லை. யாரை அல்லாஹ் தாலா தான் நேசிக்கிறானோ துனியாவிட்டும் அவர்களை வந்தா பாதுகாத்துக் கொள்கிறான். உங்களில் ஒருவர்
தண்ணீரை விட்டும் தன்னுடைய வியாதியஸ்தரை பாதுகாப்பது போல. அப்ப ஹலாலா ஹராமா துனியா வந்தா அழிச்சுக்கிடும். ஹராமும் அதாபன் ஹலாலு ஹிசாபன். ஹலாலா வந்தா கேள்வி எனக்கு பாருங்க. அப்படிப்பட்ட சஹாபாக்கள்கிட்ட வந்த பொழுது கூட துனியாவை திருமணம் சொன்னாங்க, ஏழை சஹாபாக்களை விட அவர்கள் 40 வருஷம் பின்னாடி தான் வருவாங்க. பணக்கார சகாபாக்களை விட ஏழை சகாபாக்கள் 40 வருஷம் முன்னாடி சொர்க்கத்துக்கு போயிடுவாங்க அப்படின்னு சொல்றாங்க. பாருங்க, ஒரு சில இருவாயிரத்துல 500 வருஷம் வருது, அந்த அளவுக்கு போயிடுவாங்க. அந்த ஈமான் உள்ளவர்களுக்கு அந்த கதினா இப்ப நாமெல்லாம் என்னத்துக்கு ஆகிறது? அதனால அல்லாஹ்வுல்ல சானஹு தஆலா தான் நேசர்களுக்கு அதிகமாக துன்யாவை அவர்களை சேமிக்க வைப்பதில்லை, நல்லா பாதுகாத்துறான். ரவா அஹமது திருமதி வான் மஹமூத் இப்னு லபீத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொன்னார்கள், அன்ன நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் قال, நிகழ்நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், இஸ்னதானி இரண்டு விஷயங்கள், யக்ரஹுஹுமா இப்னு ஆதம், ஆதமுடைய மைந்தன் இந்த மனுஷன் அதை வெறுக்குகிறார் அந்த ரெண்டையும். ஆனா அந்த ரெண்டும் வெறுக்கிறான், அது அவனுக்கு நல்லதுன்னு விளங்காம இருக்கான். அசான் சக்கரவு செய்யன் கயிறு, நீங்கள் ஒரு வஸ்து வெறுப்பீர்கள் அதுல உங்களுக்கு நல்ல கயிறை வைத்திருப்பான். ஒரு வஸ்துவை நீங்கள் விரும்புவீர்கள் அது உங்களுக்கு கேடா இருக்கலாம். சொல்றாங்க சொல்லல்லா அலை செல்லம், எக்ரோல் மூத்த, இவன் மரணத்தை வெறுக்கிறான், இன்னும் வயசுல வாழணும் வாழணும்னு ஆசை இருக்கு, மூத்த பற்றி ஆசையே இல்லை. ஆனா வல் மூத்து கயிறுள்ள மூமினின் கிட்ட நச்சி, மூத்தாக இருந்த மூமினுக்கு கயிறா இருக்கும் இந்த பிதனாவில மாட்டி இருப்பதை விட. இன்னமா அம்பாளுக்கும் அவுலாதுக்கும் பிதனா, பொருள்களும் காசு பணம் புள்ள குட்டி எல்லாமே துனியாவே பிதனா தான். இவற்றிலே மாட்டிக்கொண்டு இருப்பதை விட நேர அல்லாட்ட போய் சொர்க்கத்துல சந்தோஷமாக நல்லடியார்களோடு அல்லாவோட லெஹாவுடனே இருப்பது மேலானது. அது தெரியாம ஒரு மூத்த வெறுத்துக்கிட்டு இருக்கிறார் ஒரு மூமின். அதே மாதிரி மால், பொருள் குறைந்து விடுவதை அவர் வெறுக்கிறார், நிறைய காசு வேணுங்கிறார். மால் அகல்லுள்ள ஹிசாப், உண்மையில பொருள் குறைவாக இருப்பதுதான் கேள்வி கணக்கும் குறைவாக இருப்பதற்கு காரணமாகும். சீக்கிரமா சொல்றதுக்கு போயிடலாம், கேள்வி கணக்கு 2 வருஷ கணக்குல சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. ஆகவே இது ரெண்டும் அவர் விரும்புவதில்லை, உண்மையில் அது ரெண்டும் அவருக்கு நல்லதா இருக்குது. எத்தனையோ விஷயங்களை மனிதன் விரும்ப அது அவனுக்கு கெட்டதாக இருக்கிறது. கெட்டதாக இருப்பது அவன் கெட்டதுன்னு நினைச்சு அதை வெறுக்க அது அவனுக்கு நல்லதா இருக்கு. அது மாதிரி இது ரெண்டுமே அவன் வெறுக்கிறான், எதையோ மூத்தையும் வறுமையும் வெறுக்கிறான். அந்த மூத்தும் வறுமையும் அவனுக்கு மேலானதா இருக்கு. சில நேரங்களில் வறுமைன்னு சொன்னா காதல் பக்குவம் பூன குப்ரா, குப்ரா அளவுக்கு நெருக்கமாக்கிவிடும் வறுமை. அந்த மாதிரி வறுமை விட்டு அல்லாத மனைவரையும் பாதுகாக்கும். இல்லத்தல் மல், அது நினைச்சாவது நினைச்சவாறு செலவு பண்ண முடியல, வரவும் செலவும் கரெக்டா இருக்கா. அந்த மாதிரி என்னமான துவா செஞ்சாங்க, அல்லாஹல் கூத்த ஆலி முகம்மதின் கிஃபாபா, முகமது சல்லா அலிஸ்லாம் அவருடைய குடும்பத்தார்களுடைய ரிசுக்கை நீ வந்து வரவுக்கும் செலவுக்கும் சரியாக ஆக்கி வை, ரொம்ப மிஞ்சர மாப்பிள்ள ஆக்கி வச்சிடாத அப்படின்னாங்க. ரவாஹு அஹ்மத் வான் அப்துல்லாஹி இப்னு முஃபல் ரலியல்லாஹு அன்ஹு قال, ஜா ரஜுலுன் இலல் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஃபகால, இன்னி உஹிப்புக, பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே ஒரு மனிதர் வந்து சொன்னார், யா ரசூலுல்லாஹ், நான் உங்களை நேசிக்கிறேன். என்னங்க பை என்று சொன்னார். ஆல உண்டூர மாத்த கோடு, இல்லப்பா நீ சொல்றது கொஞ்சம் யோசிச்சு சொல்லு அப்படின்னாங்க. நேசிக்கிறேன்னு சொல்ற உண்மையிலே நேசிக்கிறியா? உண்மையில நேசிக்கிற நேசிக்கிறேன்னு சொல்றது உண்மைதானா என்று கேட்டார்கள். அவர் சொன்னார், வல்லாஹி இன்னில உஹிப்புக ஸலாஸ மர்ராத், யார சொல்ல அல்லாமிதானே நான் உங்களை நேசிக்கிறேன், யோசிக்க என்ன இருக்கு என்று 3 தடவை சத்தியமிட்டு வேற சொல்றார். நிச்சயமா நேசிக்கிறேன், நிச்சயமா நேசிக்கிறேன், நிச்சயமா நேசிக்கிறேன், சந்தேகமே இல்லை யார சொல்ல அவங்களை நேசிக்கிறேன். ஆள் அப்ப சொன்னாங்க, இன்குந்த சாதிகன், நீ என்னை நேசிக்கும் விஷயத்தில் உண்மையானனாக இருந்தால்
நீ ஏழ்மைக்கு ஏழ்மைக்கு தயாராக கொள்ளுங்கள். கேடயமாக கேடயத்தை தயார் பண்ணி கொள்ளுங்கள். என்ன பை அப்படின்னா ஏழ்மை உங்களை வந்து மோதும், ஏழ்மை உங்களோடு போரிடும், அதை எதிர்த்து நிற்க பழகிக் கொள்ளுங்கள். எதை வச்சு? ஈமான் அமல சாலையை வச்சு. ஏழ்மை எதிரிக்கிறேன், நான் போடாலி எதிரி வெட்டே போனோம். ஏழ்மையை ஏழ்மை வரும் மன உறுதி, மன உறுதியை கேடயமாக்கி அதை எதிர்த்து நிற்பதற்கு தயார் செய்து கொள்ளுங்கள். எதையும் தாங்கும் இதயம் வேண்டும். அந்த இதயத்தை தயார் பண்ணீங்கன்னு அர்த்தம். போருக்கு ஆள் வர்றாங்க பை, கேடையை தயார் பண்ணீங்க. மழை வருது, குடையை தயார் பண்ணீங்க. சொல்றது இல்லையா, வெயில் வருது, கூரையை ஒழுங்கு பண்ணிருக்கீங்க அப்படின்னு சொல்ற மாதிரி ஏழ்மை உங்களை நோக்கி வரும், அதை எதிர்கொள்ள உங்கள் நெஞ்சத்தை தயார் செய்து கொள்ளுங்கள். கேடயமாக்கி லல் ஃபக்ரு, நிச்சயமாக ஃபக்ரு ஆகிறது லாம் தாக்கியது. அஸ்ரஉ இலா மன் யுஹிப்புனி, என்னை நேசிக்கக்கூடிய இடத்தில் விரைந்து வரும். மின சைலி இலா முன்தஹாஹு, வெள்ளம் அதன் எல்லையை நோக்கி விரைந்து ஓடுவதை விட விரைவாக வறுமை ஓடி வரும். வெள்ளம் பெருகிறது ஓடுது, யாரும் கைவி தடுக்க முடியுமா? அணை போட்டு தடுக்க முடியாத விதமா தடுக்க முடியும் வெள்ளத்தை? அணைக்கெல்லாம் கட்டுப்படாத வெள்ளம், அதெல்லாம் அணையை உடைத்து பாயும் வெள்ளம். அது யார தடுக்க முடியும்? எங்க போய் நிற்கும் அது கடைசியில? அதன் எல்லை என்ன? கடல். கடலிலே போய் அது சேர்ந்துதான் அமைதி அடையும். அது வரைக்கும் ஆறு பொறித்து அடித்து புரட்டி இருக்கிறதெல்லாம் சுருட்டிக்கிட்டு போயிடும். மொழி நடுவில் எதையும் வைக்காது. கடைசி போய் அடைஞ்சாதான் மனசு நிம்மதியா. அது மாதிரி அல்லாஹ் தாலாவையும் ரசூலையும் நேசிக்கக்கூடியவர்களை நோக்கி வறுமை பாய்ந்தோடி வரும். அவர்கள் இந்த வறுமையை கண்டு பயந்து முகப்பத்தை கைவிடுறாங்களா, இந்த துனியாவை கைவிட்டுட்டு அல்லாஹ் ரசூலை கை கொள்கிறார்களா, அவர்கள் மீது காதலை அதிகப்படுத்துகிறார்களா, இந்த டெஸ்ட் பண்றதுக்காக வேண்டியும் வரும். ரெண்டாவது, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வர்றாங்கன்னா அவர்கள் விரும்பியது எதுங்க? ஃபக்ரு. அதையும் சேர்த்து தான் கொண்டு வருவாங்க. அது மட்டும் இல்லை, அல்லாஹ் மேல அல்லாஹ் தான் நேசிக்கக்கூடியவனை துனியாவை விட்டு தடுத்துருவான். ஏன்? அப்பதான் நேசம் கலப்பட்டதா இருக்கும் அப்படிங்கிறது இல்லையா? அல்லாஹ் நேசிப்பவர்களுக்கெல்லாம் காசு பணம் கிடைக்கும், எல்லாரும் தாவாசை ஆரம்பிச்சிருவான். நான் அல்லாஹ் நேசிக்கிறேன், காசு இல்லையா, ரசூல் ஸல்லல்லாஹு அதிகமா நேசா உங்களுக்கு எல்லாம் கோடிசோர்னா போயிடுவான் அப்படின்னு வச்சுங்க, எல்லாரும் கிளம்பிடுவாங்க. நானும் நேசிக்கிறேன், நானும் நேசிக்கிறேன். அந்த நேசத்தில் அர்த்தம் இல்லை, எதுவுமே கிடைக்காது. இப்ப நேசிக்கிறியா? ஒரு பொண்ண பேசுறாரு நம்முடைய இப்ராஹிம் பை, சிராஜ் பாய் மகளை பொண்ணு கேட்கிறாரு. இன்னும் ரொம்ப அந்த பொண்ணுமே எனக்கு ரொம்ப நேசம் அப்படின்னு இல்லையா? அப்படின்னா திசா கிடைக்காது, நீ தான் பத்து பொண்ணு நகையை போட்டு கட்டிட்டு போகணும், பரவாயில்லையா? ட்ரெஸ் கிரெஸ்லாம் நீ தான் கொடுத்து விட்டுருந்தோம், அதுதான் கொடுத்தோம். ஒரு காசு நாங்கள் செலவு பண்ண மாட்டோம், கல்யாணத்துக்கு நீ தான் செலவு. நீ என்ன பிரச்சனை? கோடி செலவழிச்சாலும் சரிதான், நீ சொத்தையே வித்து கொடுத்தாலும் கொடுப்பேன் வழி, அந்த பொண்ணு தான் எனக்கு வேணும் அப்படின்னு இருந்தா உண்மையான நேசம் இருக்கும். என்ன சரி, இந்த பொண்ணை நான் கட்டிக்கிறேன் அப்படின்னா நீங்க என்ன கொடுப்பீங்க? இந்த பொண்ணை கட்டினா 100 பவுன் நகை, ஒரு வீடு, ஒரு பைக்கு, ஒரு காரு, இதெல்லாம் கிடைக்கும் அப்படியே. இது 100 இல்லை, அந்த பொண்ணு நான் கட்டிக்கிறேன் அவரு இல்ல, அதெல்லாம் காசுலாம் கொடுக்க முடியும், அப்பதான் அந்த பொண்ணு வேணாம் அப்படின்னா அவர் உண்மையில அந்த பொண்ணை நேசிக்கல, நகையை தான் நேசிக்கிறாரு. நினைத்து என்ன போய் பொண்ணை நேசிக்கிறாரு, இந்த பெண்ணை நேசிக்கவில்லை. அவள் அந்த பொன், அவள் கொண்டு வரக்கூடிய அந்த பொன் நகை இருக்கே, அதை நேசிக்கிறா, அந்த பெண்ணின் புன்னகையை நேசிக்கவில்லை என்று தெரிகிறது. அனஞ்சா அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்ல நேசிச்சா எல்லாமே துனியாலாம் வரணும், எல்லாரும் கிளம்பிடணும். அப்படியா? நானும் நேசிக்கிறேன், எதுவுமே இருக்காது, இருக்கிறதும் சேர்ந்து கூட்டுக்கோ அப்படின்னு எப்பா ஓடுவான். உண்மை காதலனா இருக்கிறவன் எதுவும் கிடைக்காட்டி போகுது, தேவித்தாலும் சரிதான், எல்லாத்தையும் கொடுத்து வறுமைக்கு வந்தாலும் சரி, அந்த பெண்ணை தான் அடைந்தே தீருவேன், வாழ்ந்தால் உன்னோடு இல்லையல் மண்ணோடு அப்படின்னு கிளம்பிட்டான். அப்பதான் அவன் தீரமிக்கவன், உண்மையில அவன் காதல்ல உண்மையானவன் தெரியும். அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நேசிப்பவர்களை நோக்கி வெள்ளம் பாய்ந்தோடுவது போன்று அவர்களை நோக்கி ஏழ்மை, வறுமை, மிடிமை, கஷ்டம் இதெல்லாம் பாய்ந்தோடி வரும். அதில் அவர்கள் மலை போன்று சகித்துக் கொண்டிருந்தால் அவருடைய நபியுடைய காதலர்கள் ஆகலாம், இதே நேசர்களாக ஆகலாம். அப்படி நேசர்கள் ஆனவர்களுக்கு எல்லாம் துனியா ஆக்கிரத்தை கொடுத்துடலாம். அதுக்கு பின்னாடி கி முகம்மது சிவபா கர்தத்துவம் மை தேராவன்,
நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் வஃபாவாக நடந்து கொண்டால், நன்றியாக நடந்து கொண்டால், அவருடைய காதலும் இதாத்து முன்னிடத்தில் இருந்தால், நானே உனக்கு சொந்தமாக இறங்குறேன். அல்லாஹ் ஏ ஜஹா சீஸ் ஹே கியா லவ்ஹ கலம் தேரா ஹே, இந்த உலகம் என்ன ஒரு வஸ்துவா, லவ்ஹ கலம் உன் கையில் கொடுத்துட்றேன், உன் விதியும் மற்ற விதியும் நீயே எழுதலாம், உன் வாயிலிருந்து வந்தால் அது விதி. அந்த மாதிரி ஆகக்கூடிய ஆற்றலை அவுலியாக்களுக்கு எல்லாம் கொடுத்தான். காரணம் என்ன, தன்னை அர்ப்பணித்தார்கள், அரசாங்கத்தை எல்லாம் தூக்கி போட்டு வந்துட்டாங்க, இதை காதல்ல இப்போ துனியாவெல்லாம் அவங்க பேச கேட்டு இன்ன வரைக்கும் அவங்களை புகழ்ந்து கொண்டிருக்கிறது. இந்த ஹதீஸ் ரவா திருமதி வகால ஹாதா ஹதீஸ் அவர்கள் வான அனஸ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு قال قال رسول الله صلى الله عليه وسلم لقد وفيت بالله, நான் அல்லாஹ்வுடைய விஷயத்திலே பயம் காட்டப்பட்டேன். உமா யுஹாஃபு அஹதுன், யாருமே அப்பா எனக்கு என்னை போல காட்டப்படவில்லை, அந்த அளவு அச்சுறுத்தப்பட்டேன் எதிரிகளாலும், இன்னும் மற்ற ஜின்கள் சைத்தான்கள் இந்த சிஹரு சூனி என்னென்னெல்லாம் அச்சுறுத்தக்கூடியதோ அது எல்லாத்தையும் ஆயுத பலம் மிரட்டல்கள் அனைத்தையும் காட்டி பயமுறுத்தப்பட்டேன். இதை போன்று வேறு யாரும் அவ்வாறு பயமுறுத்தப்படவில்லை. ஊதித்து பில்லாகி, எல்லா விஷயத்தில் நான் சிரமப்படுத்தப்பட்டேன். உமா யூதா ஆதுல், எனக்கு முன்போ பின்போ யாரும் அவ்வாறு சிரமப்படுத்தப்படவில்லை. இந்த நபிக்கும் இல்லாத சிரமங்கள் எல்லாம் கொடுத்தான். இப்போ சந்தேகம் வரலாம், என்னங்க ஒரு சில நபிமார்கள் தலையை வெட்டிட்டாங்க, 70 நபிமார்களை ஒரே நாளில் கொலை செஞ்சாங்க, ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை உச்சியிலிருந்து காலை வரைக்கும் அடுத்துட்டாங்க, இவ்வாறெல்லாம் கொடூரமான முறையிலே அவர்கள் வெட்டி கொல்லப்பட்டிருக்கிறார்கள் நபிமார்கள். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அப்படி என்ன சிரமத்துக்கு ஆளாக்கப்பட்டார்கள், அவ்வாறு இல்லையே, ஊரை விட்டு துரத்தப்பட்டார்கள். எத்தனை நபிமார்களை பார்த்து, மூசா அலைஹிஸ்ஸலாம் ஊரை விட்டு மதியனுக்கு போனாங்க, இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் தன் ஊரை விட்டு பலஸ்தீனுக்கு போனாங்க, வேறெல்லாம் அவர்களும் சிரமத்துக்கு உள்ளாக்கப்பட்டார்கள் தானே, அவர்களை விட பல மடங்கு சிரமத்துக்கு உள்ளாக்கப்பட்டேன், இந்த மாதிரி யாருமே சிரமப்படுத்தப்பட்டது இல்லை அப்படின்னு பெருமானா சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அன்பியா மனிதர்கள் அனைவர்களும் சோதனைகள் அதிகமாக உடையவர்கள் அன்பியாக்கள். சும்மல் அம்சல் அசத்துநாசி பலான்மல் அன்பியாவும் சும்மல் அன்பு சும்மல் அம்சல் பல அம்சல், அன்பியாக்கள் தான் கடும் சோதனைக்கு உள்ளாக்கப்பட்டார்கள். அவர்களே மேலானவர்கள் முகமது சல்லாசம் அவர்கள் தான் மிக கடும் சோதனைக்கு உள்ளாக்கப்பட்டார்கள். அப்படி இருந்துச்சுன்னு சொன்னா என்ன, பெருமானார் உடல் ரீதியாக அப்படி என்ன துன்புறுத்தப்பட்டார்கள் அப்படின்னு சொன்னா, உடல் ரீதியாக துன்புறுத்தப்பட்டது ரொம்ப கம்மி தான். ஏய், கல்லால் அடித்தார்கள், உள்ள பாதையில முழுக்கள் பரப்பினார்கள், போர் செய்தார்கள், இது போன்று மற்ற அன்பியாக்கள் நிகழ்ந்திருக்கு வந்துங்களா. அப்ப இது அல்ல, உள்ளம் ரீதியாக துன்புறுத்தப்படுதல், உடல் ரீதியாக துன்புறுத்தப்பட்ட விடுவதை விட எது ரொம்ப கொடுமையானது, உள்ளம் ரீதியாக. ஈனால் சுத்தப்புன் உள்ளாரும் ஆறாதே நாவினால் சுத்தப்படு, அதனால மனசு ஆறாது. கடுமையான சிராஜ் வந்து இப்ராஹிமுடைய உயிருக்கு உயிரோ பழகிறார்னு வச்சுங்க, இப்போ ஏதோ சாமான் எடுத்தாலும் தறி குத்து அந்த கண்ணாடி அவர் மண்டையிலே விழுந்து உடஞ்சிடுச்சு, காயமே ரத்தம் வந்துடுச்சு, உடனே மன்னிச்சுக்கும் பாய் தெரியாம பட்டையும் பாய் அப்படின்னு சொன்னாரு. அவரே உடனே கட்டுக்கிட்டு தான் டாக்டர் கூட்டு போய் சிகிச்சை போட்டாரு, அது ஒன்றும் ஒன்றும் ஆறிடும், இந்த மாதிரி பட்டுட்டேன் பரவாயில்ல எங்களை ஒழுங்கும் பாய் ஒன்றும் தெரியாம போறேன் அப்படின்னு சொல்லி, அது இதை ஒரு பெருசாக எடுத்துக்க மாட்டாங்க புரிஞ்சுங்களா, ஏதோ ஒரு பேச்சுவாக்கில் போடா சைத்தான் அப்படின்னு திட்டிட்டேன். இப்படி நீனா ஒரு மனுஷனாடா அது அப்படியே போங்க வாங்க நேற்று சுற்றின மனுஷன் இப்போ என்ன போடா சைத்தாங்கிறார் சார் அப்படின்னு அது தூக்கம் வர்றதில்ல நேற்றுலாம் இப்படி சொல்லிட்டாரு. அவர் வயலில் காயம் போட்டால் காயம் கட்டு போட்டு கூட படுத்திங்கிறாங்க, இது நைட்டுலாம் தூக்கம் வர்றதில்ல ஜி, இந்த மாதிரி என்ன சொல்லிட்டாங்களே அப்படின்ட்டு அந்த மனசில் காயம் ஏற்பட்டு போயிடுச்சு. அப்போ மனதினால் படக்கூடிய பாதிப்புகள் வெளிரங்க உடல் ரீதியான பாதிப்புகளை விட பல மடங்கு தாக்கப்பட்டிருக்கிற விஷயம் விளங்கிச்சு நமக்கு. இப்போ பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வெளிரங்க ரீதியாகவும் அவர்கள் உடல் ரீதியாகவும் துன்புறுத்தப்பட்டனும் கூட உள்ளம் ரீதியாக மிகவும் துன்புறுத்தப்பட்டார்கள். என்னங்க உள்ளம் ரீதியாக துன்புறுத்தப்படுறது, பல வகையில். ஒன்று, யாரோ தூரத்தில் உள்ள ஒரு ஆள் திட்டுறான்னா அது வந்து மனசு வேதனைப்படாது அங்க, ஆனால் உயிருக்குயிராக பழகியவர்கள் அவரை விட்டு பிரிந்து போகிறார்கள், உயிருக்குயிராக பழகினவங்க திட்டுறாங்க, நேற்று வரைக்கும் தோளோடு தோல் உரசியவர்கள் இன்று வந்து
தேல் மாதிரி போட்டுறான், சின்னதா பெரியதா திட்டுறாங்க. நான் வளர்க்கறேன்னு போட்டி போட்ட அபூலஹபு மன்னவாரி வீசுறார். எப்படி இருக்கும், எப்படி மனம் வேதனைப்படும். நெருங்கிய நண்பர்கள் ஜி எதிரிகளாக மாறுகிற பொழுது ஜி சொந்த உறவினர்கள் கொண்டாடியவர்கள், நேற்று வரைக்கும் அமீனோ சாதி சென்று கொண்டாடியவர்கள், தூக்கி வைத்து தலையில வைத்து ஆடியவர்கள், இவரை போன்று உண்டுமா என்று பாராட்டியவர்களாம் இன்று சாகிரோ மஜ்னூன், வைத்தியம் என்றும் மஜ்னூன் என்றும் யோசியக்காரன் சூன்யக்காரன் என்றும் கூறுகிறார்கள் என்று சொன்னால் எவ்வளவு மனசு வேதனைப்பட்டிருக்கும் சர்க்காருடைய மனசு. அபூ லஹபு உத்துபா ஷேபலம் ஒரு காலத்துல கூட்டி பெருமானரை தூக்கி கொண்டாடியவர்கள் சொந்த பந்த உறவினர்களை எதிர்க்க ஆரம்பிச்சிட்டாங்க, எல்லாரும் கைவிட்டு விட்டார்கள். ஊரை விட்டே ஒதுக்கி சோபை அபி சாலையில் கொண்டு போய் தங்க வைத்து விட்டார்கள். இதெல்லாம் பெருமானுடைய மனதில் ஆழமான காயங்களை உண்டு பண்ணி இது ஒரு அடிப்படையில். இன்னொன்று, அனைத்து நன்றியாக்களோட அந்தஸ்தில் மேலானவர்கள் முஹம்மது ரசூலுல்லாஹி சொல்லார். எந்த அளவு அந்தஸ்து மேலாக உள்ளவர்கள், அவர்களை நாம் எந்த அளவு உயர்ந்தவர்களோ அந்த அளவு அந்த சொற்கள் காயங்களை உண்டு பண்ணும். அந்த அளவு அது பாதிப்புகளை உண்டு பண்ணும். ஒன்னாவது முறை பையன் வந்து இப்ப நாலாவது முறை பையனை பார்த்து போடா அப்படின்னா சுத்தி என்ன போடாங்க ஏன்னா சின்ன போட என்றன்னு சொல்றாங்க. என்ன சொல்றாங்க, அது இந்த பாருங்க இந்த பையன் வந்து அந்த வேலை போடான் இருக்கான். இப்ப நீங்க என்ன ஆறாவது முறை வருங்களா, நீங்க ஏழாவது முறை பையனை பார்த்து எல்லாம் உங்க வயசு ஏறத்தால கோபத்தில் ஒருத்தர் போடா சொல்லித்தான் ரெண்டு சொன்னாங்க, அது என்ன போடா சொல்லி ஏன்டா ஏப்பா சொல்லிக்கிறீங்க சொல்லாத பையன் போப்பா அப்படின்னு அவருக்கு மனசு வருத்தப்படுவார்ல சொல்லாத பாருங்க. அவரையும் உங்களுக்கு சமாதானம் பற்றி அமைச்சேன் இது ஒரு பெருசா. இப்ப இதே ஆறாவது வரக்கூடிய உங்களை ஒருத்தர் போய் நம்ப ஒரு அதர்த்தியோ ஆஜா சிகிச்சையோ போடான்ட்டார் அப்படின்னா ரெண்டு வந்து செய்தி தெரிஞ்சுன்னா சொல்லாத பாரு சும்மா விட்டுருவோம். என்ன சொன்ன சைத்தான், யாரை பார்த்து சொன்ன நீ, என்ன கோபம் வரும், அந்த உஸ்தாவுக்கு என்ன கோபம் இருக்கான் கேட்டன மத்தம் வரும், நாதிரத்துக்கு என்ன கோபம் வரும். இதே இன்னும் மேல உள்ள சேஷமார்ல போய் சொன்னான், அது நாதிரத்துல போய் சொன்னான், எவ்வளவு கோபம் வரும். எந்த அளவு அந்தஸ்து மேல இருக்கோ அப்ப அந்த அளவு அந்த அதே வார்த்தை பாதிப்பு உண்டாகுது. இப்ப அந்தஸ்து மேல போக போக அந்த அளவுக்கு அது பாதிப்பாகும். உள்ளதுலேயே அந்தஸ்துல உலகத்துல யாரும் அடைய முடியாத அந்தஸ்து பாதது ஹுதா புதரது துயிய ஹிஸ்ஸா முக்தசர். அல்லாவுக்கு அடுத்து ஒரு அந்தஸ்து தான் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு தான். எந்த அன்பியாக்களும் அவுளியாக்களும் அடைய முடியாது அந்த அவர்களை போய் இந்த பொறியர்கள் கேவலமா மதிமூன் என்றும் சொல்லும் போது என்ன மனசு கஷ்டமா இருக்கும். உள்ளதுலயே அவங்க தான் அந்தஸ்து பிரச்சனை, உள்ளதுலயே மனசு கஷ்டப்பட்டிருக்கோம் எல்லாத்தையும். அதான் சொன்னாங்க, நான் வேதனைப்படுத்தப்பட்டது போன்று யாரும் வேதனைப்படுத்தப்படவில்லை. வலக்கது அதத்தாலைய சதாசூனமின் பயின் லைலத்தையும் யோமின், என் மீது 30 நாட்கள் பகலும் இரவும் இவ்வாறு வந்திருக்கின்றது. ஒமாலி வலி விலாலின் தாமும் எழுக்குழு கவிதில், எனக்கும் விலாலுக்கும் எந்த உணவும் கையிருப்பு இருக்கு இருந்திருக்கவில்லை. ஈர கொலையுடைய ஈரமான ஈரல் கொலைகள் கவிதா ஈரல் சொல்றது கொலையுடைய எந்த உயிர் பிராணியும் உண்ண தகுந்த எந்த பொருளும் என்னிடத்தில் இல்லை. இல்லா ஷையுன் யுவாரி இபுத்து விலாலின், ஒரு சின்ன சில பொருட்களை தவிர அதை விழாதது எல்லாம் தன்னுடைய இபுத்திலே கக்கத்திலே கைக்கு அடியிலே மறைத்து வைத்துக் கொள்ளுவார்களே அத்தகைய பொருட்களை தவிர. அப்படின்னா அதே மாதிரி சின்ன ஒரு ரொட்டி துண்டோ ஒரு அரை ரொட்டியோ அல்ல ஒரு ரொட்டியோ சுருட்டி பேப்பர்ல மடிச்சு கவர்ல வச்சா கக்கத்து கீழே வச்சிடலாம் கைக்கு கீழே, அவ்வளவுதான் இருக்கிறது. அந்த அளவு பொருள் அப்படிதான் அவங்க அந்த ரொட்டி எடுத்து அவங்க கை கீழே வச்சாங்கன்னு அர்த்தம் இல்லை. உதாரணம் எந்த அளவுன்னு சொல்லி காட்டுறான், ஒரு எலுமிச்சம்பழம் அளவு சோறு தான் சாப்பிட்டேன் அப்படின்னா எலுமிச்சம் திண்டியா சேர்த்து அப்படின்னு சாப்பிட்ட மாதிரி உதாரணம் தாங்க அதுக்கு. ஒரு கொண்ட கல்ல அளவு மருந்து எடுத்து
அந்த லேகிரை சாப்பிடு அப்படின்னா கொண்டக்கலையும் சேர்த்து சாப்பிடணும் ஹசரத் அப்படின்னா கொண்டக்கல அளவுயா அளவு குறிக்கப்பட்டிருக்கு. பிலால் வந்து எல்லாருடைய கைக்கு கீழ் மறைத்து வைக்கப்பட்டா எவ்வளவு இருக்கும் அவ்வளோ ஒரு ரொட்டி வைக்கலாம் நான் ஒரு 50 ரொட்டி அடிக்க கைக்கு வைக்க முடியுமா மேல படுத்தாலும் மறையாது அவ்வளோதான் ஒரு மாசத்துக்கே இருக்கும். இப்போ ரெண்டு பேர்த்து மூலமா நாலு பேர்த்து மூலமா ஒரு ரொட்டியோ அது 4-5 திராட்சைகளோ 5 திராட்சைகளோ இவ்வளோதான் இருக்கும். அது இவ்வளோதான் எங்களுடைய உணவாக இருந்தது அந்த பேர்த்து மட்டும் சக்தி அந்த 6 ரொட்டிகளை கடத்தி கொண்டு எங்கள் வாழ்க்கையை ஓட்டியிருக்கிறோம். இவ்வாறெல்லாம் நாட்கள் கடந்திருக்கின்றன சில காலங்களிலே. رواه الترمذي وقال ومعنى هذا الحديث حين خرج النبي صلى الله عليه وسلم خارجا من مكة فرمانا صلى الله عليه وسلم مكة بلند إذنه لك بيند ودي نهر التلي مدينة شريف ومعه بلال أور لوڑ بلال رضي الله عنه إنما كان مع بلال أقول بلال ودن يرند من الطائم هنا ويرند ما يحمل تحت إبته أور لوڑ إبت يند كيك كيلة மறைத்து வைக்கும் அளவுக்கு உள்ள உணவுதான் அவளிடம் இருந்தது. அதை வைத்தே வேற எந்த உணவும் எந்த பொருளும் துனியாவில் சொந்தமாக மீட்க அவர்களுக்கு இருக்கவில்லை. அப்படியும் நாட்கணக்கிலே மாத கணக்கிலே ஓட்டி இருக்கிறார்கள் என்று விளக்கம் கூறுகிறார்கள்.